மிகப்பெரிய நடிகையா தமிழ் சினிமாவில் மாபெரும் சாதனை படைத்தவர் பழம்பெரும் நடிகை கேஆர் விஜயா அவர்கள். கேஆர் விஜயா அம்மையார் அவர்கள் சிவாஜி அவர்களை பற்றி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. 1997 தினபூமி பத்திரிகைக்கு தீபாவளி மலர் அதுக்கு அளித்த பேட்டியில் சிவாஜி ஐயா பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சிவாஜி ஐயா எப்படின்னா தொழில் பக்தி உள்ளவர். அவர் மாதிரி சினிமாவில் தொழில் பக்தியாக யாருமே இருக்க மாட்டாங்க. அவருடைய நடிப்புக்கெல்லாம் ஆஸ்கார் விருதே கொடுத்துருக்கலாம். அவருடைய தொழில் பக்திக்கும் நடிப்புக்கும் ஆஸ்கார் விருது கண்டிப்பாக கொடுத்துருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிவன் எப்படி இருப்பார் யாருமே பார்த்துருக்க மாட்டோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் எப்படி இருப்பார், வாவு சிதம்பரனார் அவர் எப்படி இருப்பாங்க, இப்படி ஒவ்வொரு மறைந்த தியாகிகள் கடவுள்கள் எல்லாருடைய உருவமும் நம்ம பார்க்காட்டாலும் ராஜராஜ சோழன் போன்ற மன்னர்கள் உருவத்தையெல்லாம் இவருடைய நடிப்பின் மூலம்தான் நம்மளால் பார்க்க முடிந்தது. அந்தளவுக்கு அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து அவருடைய உருவ ஒற்றுமையும் சிறப்பாக அமைந்தது. அப்படி உலகத்திலே அமைந்த ஒரே நடிகர் செவாலியர் சிவாஜி கணேசன் ஐயா மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கேரக்டரோட ஒண்டி போடுற ஒரு ஆள்னா அது சிவாஜி ஐயா தான். அப்படி பேசினவங்க எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சிவாஜி ஐயாவுடைய நடிப்புக்கும் அவர் இடத்த நிரப்புறதுக்கும் சினிமாவில் இனி ஒரு நடிகர் பிறந்து வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் சிவாஜி ஐயா ஷூட்டிங்க்கு அந்த செட்டுக்குள்ளே ஷூட்டிங் ஸ்பாட் செட் இருக்குல்லையே அதுக்குள்ளே வந்துட்டார்னா யார்கிட்டையுமே அதிகம் பேச மாட்டாரா. அந்த கதாபாத்திரம் அந்த வசனம் அதை எப்படி நடிக்கணும் இதுலேயே அவருக்கு சிந்தனை இருக்குமா. பொதுவாக புதுசாக நடிக்கிறவங்களுக்கு தான் ஒரு பயம் பதட்டம்லாம் இருக்கும். இவர் எப்போதுமே அந்த நடிப்பு அந்த கதாபாத்திரம் நம்ம எப்படி நடிக்கணும் அதில் தான் எவ்வளவு ஆண்டு காலம் அவர் கதாநாயகனாக நடித்து பெரிய ஹீரோவாக ஆனதுக்கப்புறமும் அவர் கவனமுள்ள அந்த சின்சியாரிட்டிலே இருந்திருக்கு செட்டுக்குள்ளே போனவுடனே அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே நேரம் கேஆர் விஜயம்மா அவர் கூட நடிக்கும்போது அவர் இந்த மாதிரி நடிக்கணும் இப்படி நடி அப்படி நடிலாம் சொல்லி கொடுத்ததாகவும் அவர் சொன்ன மாதிரி நான் நடித்தேன் அப்படி எனக்கு அவர் சொல்லி நடித்ததுனால எனக்கு நல்ல பேர் பட திரைப்படங்களில் கிடைச்சது அதுக்கு காரணம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சிவாஜி கணேசன் அவர்களுடன் நடித்த படங்கள் தங்க பதக்கம், சரஸ்வதி சபதம், அதே மாதிரி திரிசூலம் போன்ற திரைப்படங்கள்லாம் சிவாஜி ஐயா கூட நடித்து அவர் நடிப்பு சொல்லி கொடுத்து அதன் மூலம் எனக்கு பெயரும் புகழும் கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெயர் அந்த நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு காரணம் சிவாஜி ஐயா தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போன்று மற்ற நடிகர்களும் நல்லா நடிக்கணும், நம்மளை மாதிரியே மற்ற நடிகர்களும் நல்லா பேர் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாராம். அதனாலேயே பல டிப்ஸு கொடுப்பாராம், இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும் சொல்லி தான் கூட நடிக்கிற நடிகர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் வந்து உட்காந்துருக்கிறதையோ முகத்தையோ பார்த்தாலே போதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நடிப்பு வந்துடும்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு கடவுளை பார்த்தோன்னே நமக்கு பக்தி வருதில்லை, அந்த மாதிரி சிவாஜி ஐயாவை பார்த்தாலே போதும் நடிப்பு வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி 7 மணிக்கு ஷூட்டிங்னா கரெக்டாக 6:55 வந்துடுவாராம். மேக்கப்லாம் ஆல்ரெடி போட்டுகிட்டே வந்துடுவாராம், 5 நிமிஷம் முன்னாடியே வந்துடுவாராம். அது ஆரம்ப காலகட்டம்னு இல்லை, கடைசி காலகட்டம் வரைக்கும் அவர் வந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்கார். அதே மாதிரி இவருக்காக ஷூட்டிங்கில் யாருமே இதுவரை காத்திருந்ததே கிடையாதான். இவருக்காக ஷூட்டிங்கில் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி கேமரா லைட்லாம் பண்ணி அப்படிலாம் யாருமே காத்திருந்தது கிடையாதான். இவர் தான் மற்றவர்களுக்காக காத்திருந்திருக்கார், அந்தளவுக்கு முன்னாடியே வந்துடுவாராம். அப்படி ஒரு நேர்த்தியான ஒரு தொழில் பக்தியாக இருந்திருக்காரு நடிக்கிறதுல. அதாவது ஒரு தொழிலில் சாதிக்கணுங்கிறது சும்மா ஜெயிக்க முடியாது, எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் தன்னை அர்ப்பணிக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். அப்படி தன்னை அர்ப்பணித்து அதை ரசித்து பயபக்தியோடு விரும்பி நடித்து புகழ் பெற்றவர் தான் செவாலியர் சிவாஜி கணேசன் ஐயா என்பதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க பேசுகிறதே தெரியுது அவர் எவ்வளோ பெரிய தன்மையான ஆளாக நடந்திருக்காரு. இவ்வளோ பெரிய நடிகராக அவர் உச்சந்தோடுறதுக்கு காரணம் அவருடைய பிஹேவியரும் அவருடைய கேரக்டரும் அவருடைய சின்சியாரிட்டி தொழில் பக்தி
ஒழுக்கம் இது போன்ற பல விஷயங்கள் காரணமாக இருந்திருக்கிறத நம்மளால் யூகிக்க முடிகிறது. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி.